கருப்பு பூஞ்சை தொற்றால் ஒரு வருடத்தில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் எண்ணிக்கை தற்போது ஒரு வாரத்தில் எட்டிவிடுவதாக கண் மருத்துவ நிபுணர் உஷா கிம் தெரிவித்துள்ளார். நீரிழிவு நோயாளிகளுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களுக்கும் வரக்கூடிய இந்த பூஞ்சை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வருவதாக அவர் கூறினார். இந்த கொரோனா வராம்போதே இந்த சில பேருக்கு வந்து இந்த மியூக்கார் வந்துடுது, இந்த புஞ்சை வந்துடுது. அதுக்கு முக்கிய காரணம் இந்த அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், அதாவது சுகர் லெவல் எக்குத்தப்பா உயர்ந்திருக்கிறதுக்கு தான் மெயின் காரணம். அதனால் நான் இப்போ சொல்ல வர்றது என்னென்னா, தயவு செஞ்சு எல்லாருமே இந்த டயபெட்டிக்ஸ் அண்ட் ப்ரீ டயபெட்டிக் ஃபேஸில் இருக்கவங்க எல்லாருமே அவங்களுடைய பிளட் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. கோவிட் இருக்கோ இல்லையோ, இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதாவது கண்ணை வந்து செவந்து துருத்து வெளியில் வரலாம், வீக்கம் இருக்கலாம், கண்ணை சுற்றி கலர் மாறலாம், மூக்கில் வந்து ஒழுகலாம், ரத்தம் வரலாம், கருப்பாக ஒழுகலாம், சில சமயம் மூக்கு வந்து ரொம்ப ஸ்டஃபியாக ட்ரையாக ஃபீல் பண்ணலாம். எல்லாமே புஞ்சை தான் சொல்ல முடியாது, பட் இதெல்லாம் ஒரு அறிகுறிகள். ஒரு பக்கமாக ரொம்ப வலி எடுக்கலாம், தலைவலி ரொம்ப டிஸ்ப்ரொபோர்ஷனேட், திடீர்னு இப்படி ஒரு தலைவலி, தீவிரமான ஒரு தலைவலி வரலாம். இது எல்லாமே அறிகுறிகள் தான். அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் உடனே ஒரு மருத்துவரை அணுகிடுங்க.